ரொம்ப அழகான காத்மாண்டுலேருந்து நாங்கள் மறுநாள் மார்னிங்கே கிளம்பி பொக்காரா அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். இந்த பொக்காராங்கிறது ரொம்ப ஒரு அழகான இடம், சீனிக் பியூட்டி. நிறையா லேக்ஸ் இருக்காங்க, சுமார 8 ஏரிகள் இருக்குது போருக்கு. அப்போ சீனிக் பியூட்டி, அங்கே நிறையா பேராகிளைடிங் அதெல்லாம் நடக்கிறது. நல்ல ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தால் அங்கே 10 நாள் ஈஸியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆக்சுவலி ஒரே நாள் தான் அங்கே இருந்தோம். ஒரு நாளில் அப்படியே ஒரு பஸ் டூர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற முக்கியமான இடத்துக்கெலாம் போனோம். அங்கே நிறையா கேவ்ஸ் இருக்குங்க, ஸ்டாலக்மைட்ஸ் அண்ட் ஸ்டாலக்சைட்ஸ் அப்படின்னு. இது எங்கே இருக்குன்னாக்க 827 meters அபவ் சீ லெவல். இது வந்து நேச்சுரல் பியூட்டின்னா அப்படி ஒரு ஸ்பெல் பைண்டிங்காக இருக்குது. இது வந்து நேபாளில் 2nd largest சிட்டி இந்த இடம் பொக்காராங்கிறது. விதவிதமான மலை அப்படியே தொடர்கள் இதை சுற்றி இருக்குது. இது வந்து ஹிமாலயாஸோட ஃபுட் ஹில்ல இருக்குது. அன்னபூர்ணா மவுண்டன் ரேஞ்ச் அதெல்லாம் இங்கே நின்றுட்டு நம்ம பார்க்கலாம். அது தவிர இங்கே நிறையா ட்ரெக்கிங் போகிறதுக்கெலாம் வந்து நேபாளில் இதுதான் கேட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிச்சயமாக நேபாள் போனாங்க, இந்த பொக்காரா போகாமல் வரவே கூடாது. இது இங்கே போயிட்டு இங்கேருந்தால் நிறையா பேர் முக்திநாத்து கூட வந்து போகிறாங்க. இங்கே வந்து ஒரு ஒரு சீசனில் இது வந்து ஒரு ஒரு மாதிரி அழகாக இருக்குமா. மார்ச் டு ஏப்ரல் அதுவும் ரொம்ப பெஸ்ட்டு சீசன். செப்டம்பர் டு நவம்பர் அந்த சமயத்துலேயும் நல்ல டெம்பரேச்சர் பர்ஃபெக்டாக இருக்கும், சைட் சீயிங்கும் நல்லா தெரியும். இங்கே நிறையா அழகழகான இடங்கள் இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த கேவ்ஸ் நிறையா இருக்குது. நிறையா கால் வந்து நடக்கிறதுக்கு எனர்ஜி இருக்கிறவங்க இதுக்குள்ளே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் பார்த்த இடங்களில் சிலதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபெபா லேக், PHEWA. இது நேபாளில் இருக்கிற லேக்லேயே 2nd பெரிய லேக்கு, பொக்காராவில் இருக்கிறதுலே பெரிய லேக்கு. இங்கே பார்த்தோன்னா அன்னபூர்ணா மலை இருக்கு இல்லையா, அந்த அன்னபூர்ணா மலைத்தொடருடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த தண்ணியில் தெரிகிறது. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தௌலகிரி மவுண்டன் ரேஞ்சஸும் இந்த தண்ணி கிளியராக இருக்கிறதால அதுக்குள்ளே தெரிகிறது. நம்ம இதில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் போட் இருக்குது, இல்லை டூங்கா அப்படின்னு இருக்குது. அதில் ஏறி நம்ம போனோன்னாக்க அது உள்ளே வந்து ஒரு கோவில் இருக்குது, கால்டு அதுக்கு பேர் வந்து பாராஹி டெம்பிள் அப்படின்னு பேர். அது ரொம்ப அழகான ஒரு துர்கையோடைய கோவிலாம். அதுக்கு பேர் தால் பாராஹி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1864 கஸ்கேலி கிங் அப்படின்னு ஒரு திறந்தாராம். அவன் வந்து குல்மந்தன் சிங்கன் பேர் அவன் பேர். இது வந்து காடஸ் துர்காக்கு, அதாவது நம்ம நேபாளில் வாராகி அப்படின்னு சொல்கிறாங்க இதை, அதில் தான் பாராகி. இந்த பெங்கால் மாதிரி இங்கே வி எல்லாம் பி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகானது. அதோட குர்கா மெமோரியல் மியூசியம் அங்கே ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து என்னென்ன ஆர்னமெண்ட்ஸு, அப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து சண்டேயில் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்மளுடைய பெட்டாலியனில் கூட நிறையா நேபாளிஸ் இருக்காங்க இல்லையா, குர்கா ரெஜிமெண்ட்னே இருக்கு இல்லையா, அதனால் அவங்கள பற்றின ஒரு ஃபேமஸ் மியூசியம் அங்கே இருக்குது. அப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அங்கே இருக்கிற பீஸ் பகோடா, சாந்தி ஸ்தூபா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் புத்திஸ்ட் மான்யூமெண்ட்டு. அது வந்து அனது ஹில் அப்படின்னு ஒரு மலை மேலே இருக்குது. அது கட்டினது யாருன்னா மொரியாக்கோ சொனின் அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் மாங்க் கட்டினானான். வெள்ளை விளையன்னு அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து ட்ரெடிஷ்னல் பக்கோடா ஆர்கிடெக்சருக்கு ஒரு நல்ல உதாரணம். இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பீஸ் பக்கோடா இந்த கண்ட்ரிலையும், அதாவது 71st இந்த ஹோல் வேர்ல்டாக. இதோடய ஹைட் எவ்வளோனாக்க 115 feet, டயாமீட்டர் வந்து 344 feet. பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு, அப்படியே ஸ்டன்னிங் வியூ. அங்கே ஏறி நின்னோன்னா அங்கே அங்கேயே நம்ம அந்த லேக்கெல்லாம் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான இடம். ஆனால் இதுக்குள்ளே நடந்து போகிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வரவே இல்லை இதுக்கு, ஏன்னா நிறையா தூரம் நடக்க வேண்டியிருந்தது. ஒரு 500 feet அப்படியே நடந்து 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 போயிட்டே இருந்தோம். அதே சமயத்தில் போன வழியிலேயே நம்ம பாதியிலலாம் திரும்பி வந்து வரக்கூடாது. வந்து ஏன்னா நம்மளை பஸ் என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அப்புறம் 3 kilometers தள்ளி வேறு இடத்துல பிக்கப் பண்ணுறது. நான் அப்படியே நடந்து நடந்து போயிட்டு பாதியில் முடியலன்னு திரும்பி வரலாமா நினச்சேன். நல்ல வேலை காட் சேவ்ட் மீ. அந்த வழியாக போயிட்டு மேலே போய் அந்த சூப்பாவை பார்த்துட்டு அப்புறம் இறங்கி வர வழி வேறு, அந்த வழியாக இறங்கி வந்தால் கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சோம். இல்லாட்டாக்கா நான் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்திருப்பேன் இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே வந்து அந்த இடத்தெல்லாம் போய் புதுசாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்கே நீங்கள் மேலே பார்க்குறது 3வது முக்கியமான இடம், தேவிஸ் ஃபால்ஸ். இது வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட். நாங்கள் போன போது கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. ஆனால் இது என்ன வேடிக்கைன்னா, ஒரு நடு பிஸி பஸார் ரோடில் ஒரு சின்ன பார்க் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளேருந்து இந்த தேவிஸ் ஃபால்ஸ் இருந்தது. நல்ல மழை காலத்தில் எக்கச்சக்கமாக தண்ணி இருக்குமா. இது மேலே நீங்கள் பார்க்குறது வந்து குப்தேஸ்வர் மகாதேவ் டெம்பிள். இது வந்து இதுவும் வந்து ஒரு குகை கோவில். இது தேவிஸ் ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இதுக்கெல்லாம் 500 rupees நேபாளி கரன்சி கொடுத்து டிக்கெட் வாங்கின்னு உள்ளே போனோம். இதுலேருந்து அந்த செட்டி அப்படிங்கிற ஆறு வந்து
இதாக உற்பத்தி ஆகிறது. இது இப்படி உள்ளே இறங்கி 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 ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு. அப்புறம் இருட்டாகிடுறது, ஒரே குகை. அதுக்குள்ளே இறங்கினா அது கால்லாம் வேறு சறுக்கிறது. எப்படியோ கஷ்டப்பட்டு போனோம். அதுக்குள்ளே போனாக்க சிவனுடைய சிலை ஒன்று இருக்குது. இது வந்து 16வது நூற்றாண்டில் இந்த டெம்பிள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதான். இது முக்கியமான பொக்காராவில் இருக்கிற ஒரு சைட் சீயிங். ஏன்னா இது வந்து சுயம்பு சிவலிங்கன் எப்படி இருந்ததோ முதல்ல அதன்படியே இருக்குது. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம உள்ள அந்த இதில் நடக்கணும். இது மாதிரி அழகாக படி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தூரம்தான். அங்கே போய் டிக்கெட் வாங்கினு கீழே போனால் ஒரே குகை. அந்த குகைக்குள்ளே இருட்டில் நம்ம பார்த்து காலை வச்சு உள்ளே நடந்து போனால் கொஞ்சம் தூரம் வளைஞ்சு 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 போனால் நிறையா ஸ்டாலக்மைட்ஸ் ஸ்டாலக் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு வழியில் ஒரு காமதேனுவோடைய பெரிய ஒரு சிலையும் இருக்குது. அதுக்குள்ளே சுற்றி வர்றதே ஒரு சின்ன குகை. அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அது பாட்டு போயிட்டே இருக்குது. 2 கிலோமீட்டர் தூரம் கீழே நடக்க வேண்டியிருக்கு. அது உள்ளே நடந்து போனால் அதுக்குள்ளே வந்து ஒரு அழகான சுயம்பு லிங்கம் இருந்தது. அதாவது சிவாவுடைய ஸ்டாச்சு இருந்தது, லிங்கம் இல்லை, சுயம்பு சிவாவுடைய ஸ்டாச்சு இருந்தது. அது எப்படி கிடச்சதோ அந்த குகைக்குள்ளே, அதே மாதிரி அங்கே அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து போனோம். இதெல்லாம் ஒரு 40 வயசில் போயிருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக போயிருக்கலாம். இப்போ கொஞ்சம் பயந்து 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 காலை வச்சுன்னு போனோம். ஏன்னா எங்கேயாவது சறுக்கி விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுதுன்னா அப்புறம் திரும்பி வர்றது கஷ்டமாகிடுமே நேபாளிலேருந்து. ஆனால் பார்க்கணுங்க ஆர்வமும் இருந்தது. நிறையா முக்கியமான இடங்கள் அது என்னன்னாக்கா எல்லாமே இந்த மாதிரி குகைக்குள்ளே தான் இருக்குது. இன்னொரு குகை இருந்தது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், பேட் கேவாம். அது உள்ளே இறங்கினா ஒரே ஒவ்வாலாக பறக்கிறது. செல்ஃபோன் லைட்டை வச்சுருந்தால் நம்ம உள்ளே போனோம். மெதுவாக செல்ஃபோன் லைட் அடித்து நம்ம மேலாம் பட்டால் பட்டால் அடிக்கிறது அந்த ஒவ்வால். அந்த மாதிரி பேட் கேவ் ஒன்று இருந்தது. அப்புறம் இன்னொரு குகை இருந்தது, அதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி போகிறோம். அதுக்குள்ளே படி கூட இல்லை, அப்படியே சறுக்கு சறுக்கு நடந்து போனால் ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு ஃபேஸில் ஒரு நேச்சுரலி ஃபார்ம்டு ஒரு ராக் இருந்தது. அதுக்குள்ளே ஒரு பூஜாரி உட்காந்துன்னு அழகாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். நம்மளோட பேர், கோத்திரம், நட்சத்திரம் இதெல்லாம் கேட்டு நம்மளுக்காக அங்கே அர்ச்சனை வேறு பண்ணுறாரு அதுக்குள்ளே. ஆனால் அதுக்குள்ளே நடந்து போகிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகுது. இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங் குகைகள் வந்து அந்த பொக்காராவில் சைட் சீயிங் இருக்குது. இது எல்லாமே இந்த குப்தேஸ்வர் மகாதேவுக்குள்ளே போகிற வழி. இந்த மாதிரி படியாக இருந்தால் ஈஸியாக நம்ம போயிடுவோமே, அந்த மாதிரி இல்லை, நிறையா கஷ்டமாக தான் வந்து இருந்தது நடக்கிறதுக்கு. எப்படியோ போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கு எதிர் சைட்லேயே இந்த தேவிஸ் ஃபால்ஸுங்கிற இடத்துலையும் இந்த மாதிரி பிள்ளையார் மாதிரியே ஒரு ராக் ஃபார்மேஷன் இருக்குது. பக்கத்தில் சிவலிங்கம், ஒரு பாம்பு, எல்லாமே நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற மாதிரியே தான் அங்கே கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், பூஜை பண்ணுறது அதெல்லாம். அதே மாதிரி நம்ம என்னென்ன சாமியெல்லாம் வணங்குறோமோ அதே சுவாமிகள் தான் அங்கேயும் அவங்க வந்து வணங்குறாங்க. அங்கே அந்த பார்க்குக்குள்ளே போனால் நீங்கள் பின்னால் பார்க்குறது அந்த டேவிஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது. இதில் வந்து மழை காலத்தில் எக்கச்சக்கமாக தண்ணி ஓடுமா. அதான் நம்ம இன்னே சொன்ன மாதிரி ஒரு நடு பிஸி ரோட்டில் சைடில் பார்த்தா ஒரு அழகான வாட்டர் ஃபால் இருக்கிறதுங்கிறது சம்திங் வெரி அமேசிங். நாங்கள் மேலேருந்து எடுத்த ஃபோட்டோ. இன்னும் கீழே இறங்கி போகிறதுக்கு நிறையா படிக்கட்டு இருந்தது. அது வழியாக இறங்கினா கிட்டக்க அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். ஆனால் இது அந்த டேவிட்ஸ் ஃபால்க்குள்ளே போகிற வழி இது, அந்த ஒரு பார்க்கு. அதில் வந்து விஷ் பூல் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அது நடுவில் ஒரு அம்மன் சிலை மாதிரி இருக்குது. அதை சுற்றி எல்லோரும் நிறையா காசு போடுறாங்க. இப்போ நீங்கள் மேலே பார்க்குறதா அந்த வேர்ல்டு பீஸ். இப்போ கூட ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருந்தது. இங்கேருந்து அங்கேருந்து வியூ பார்த்தா சூப்பராக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ மூடி இருந்த மலைத்தொடர்கள். அங்கேருந்து பார்த்தா அந்த என்டையர் புக்காரா வேலி தெரிஞ்சுது. அங்கே இருந்த பியூட்டிஃபுல் லேக்ஸ் தெரிஞ்சது. ஃபாக் மூடி இருந்த அந்த அன்னபூர்ணா மலைத்தொடர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. இது இன்னொரு ரொம்ப சூப்பரான சிவன், ஒரு உயரத்தில் ஒரு சிவனோட ஸ்டாச்சு. எப்படி தான் கட்டி அங்கே கொண்டு போய் வச்சாங்களோ தெரியல. அதுக்கு போகிறதுக்கு நிறைய டீசெண்டாக படி இருந்தது. அதுக்கு பேர் பும்படி கோட் சிவா அப்படின்னு பேர். இந்த பும்படி கோட் அப்படிங்கிறது வந்து நேபாளில் இருக்கிற 2வது பெரிய சிவா ஸ்டாச்சுவும். 51 அடி உயரம். அது வந்து ஒரு வெள்ளை ஸ்தூப்பா மேலே அதை உட்கார வச்சுருக்காங்க. அது மொத்தமாக அதோடய ஹைட் எவ்வளோ ஆகுதுன்னா 108 அடி, 108 ஃபீட் ஹை ஆகிடுறது. இது 2021 தான் இதை கட்டி வந்து முடித்தாங்களாம். அதனால தான் அப்படியே புதுசாக இருக்குது. ஆனால் இதுக்கும் நிறையா படிக்கட்டு ஏற வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 படியாவது ஏறணும். ஏறி அது மூச்சு இறைச்சிது. ஏறி கொஞ்சம் நின்று நின்று வெயிட் பண்ணி, அதுவும் சில இடத்துலலாம் அப்பீல், அப்படியே அந்த அப்பீல் படி இல்லாமல் அப்படியே ஏறி கீறி, அதெல்லாம் நம்ம வயசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது மேலே ஏறி போன உடனே. அந்த ஸ்டாச்சுவில் இருக்கிற இடத்துலையே 108 சிவலிங்கம் வேறு இருக்குது. அதை சுற்றி அப்படியே அந்த சிவன் இருக்கிற இடத்து கீழே ஒரு பேஸ் மாதிரி தெரியறது இல்லையா, அதில் 108 சிவலிங்கமும் அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தாக்க பொக்காரா வேலி தெரியறது,
ஃபெவா லேக் தெரியறது, ஹிமாலயாஸ் தெரியறது, அந்த வேர்ல்டு பீஸ் பொக்கோடா எல்லாமே அங்கேருந்து பார்த்தாக்கா நம்மளுக்கு வியூ ரொம்ப அழகாக தெரியறது. இந்த பும்டி கோட்டுங்கிறது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனாக, த கஸ்கி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கான் பொக்காராவில், அது கண்டகி ப்ராவின்ஸ் நேபாளில். அதில் வந்து அதோடய ஹைட் எவ்வளோன்னா 1500 மீட்டர்ஸில் தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா தான் நம்ம வந்து எல்லாம் என்டையர் பொக்காரா ஹிமாலயாஸ் எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். இன்னொரு இதுவும் கட்டின்னு இருக்காங்க அங்கே, அதாவது சுமேரு மலை மாதிரியும் அது மேலே சிவன் பார்வதியும் இருக்கிற மாதிரியும், அதை வந்து கால் நடக்க முடியாதவங்களுக்கு கூட அங்கே ஏறி பார்க்குற மாதிரியான, அதாவது கொஞ்சம் இந்த டிசேபிள்டு பர்சன்ஸும் போகிற மாதிரியான ஏற்பாட்டோடு அதை கட்டின்னு இருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கட்டி வந்து முடிச்சுடுவாங்க அப்படின்னு அங்கே இருந்தவங்க பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி மேலேருந்து இறங்கி வந்தோடனே சைடில் வந்து ஒரு சிவனுடைய கோவிலும் இருந்தது, அங்கே ஒரு அர்ச்சகர் இருந்தார், அவர் பூஜையெல்லாம் பண்ணியிருந்தார். அந்த படியெல்லாம் நல்லா பெருசு பெருசாக அகலகலமாக இருக்குது, சில இடத்துலலாம் அப்படியே ஒரு இது. அப்புறம் அந்த மலையிலேருந்து பார்த்தா அந்த சைடு வந்து ஒரு அம்பாளுடைய ஒரு பெரிய சிலையும் தெரிஞ்சது, இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த சைடில். அதுக்கிட்ட போய் பார்க்கணுன்னா அதுக்கும் கொஞ்சம் தூரம், ஒரு 10 மினிட்ஸ் அப்பில் வந்து நடக்கும்படி இருந்தது, அது எங்களுக்கு எனர்ஜி இல்லை. அதனால் நாங்கள் தூரக்கு எதே பார்த்துட்டு மெதுவாக கீழே இறங்கிட்டோம். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த பஸ்ஸில், டூரிஸ்ட் பஸ்ஸில் போச்சு டைம் கொடுக்குறாங்க, 1/2 hour 45 minutes அப்படின்னு. அதை தாண்டி நம்ம ஒரு 5-10 minutes தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, இல்லைன்னா நம்மளை பஸ்ஸு விட்டுட்டு போயிடும். அதுக்காக நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இறங்கிட்டோம். இப்போ நீங்கள் மேலேருந்து பார்க்குறது அந்த பீஸ் பகோடா எவ்வளோ அழகாக, ஏரியல் வியூவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதுக்கு எவ்வளோ தூரம், ஒரு 500 படிக்கட்டு அது தரும் ஸ்ட்ரைட்டாக நடக்கிறது எல்லாம் போய், அதுக்கு மேலே ஒரு 70 படி ஏறினா அதுக்கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி இறங்கி வேறு வழியில் இறங்கி நடந்து நம்ம திரும்பி பேஸுக்கு வரலாம். இது ரொம்ப ஒரு ஏறுறதுக்கே வந்து ஒரு 30 minutes ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே சுற்றி பார்த்துட்டு கீழே வரதுக்கு டோட்டலாக அவங்க கொடுத்தது வந்து 1 hour 10 minutes, அது கரெக்டாக இருந்தது அது வழியாக போயிட்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பார்த்தோங்கிறத நான் என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் ட்ராவலிங் வித் மீ இன் பொக்காரா. சி யூ அகேன்.